வணக்கம். நம்ம கிரீன்லாண்ட் நர்சரியில் இப்போ செடிகள் சேல்ஸ் பண்ணும்போது சின்ன செடிகளும் பெரிய செடிகளும் சேல்ஸ் பண்ணுறோம். அதில் குறிப்பாக நம்ம அந்த பெரிய செடிகளாக என்னென்ன செடிகள் விற்பனை பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். அதை எப்படி பராமரிச்சுட்டு வரோம், என்ன கைட்டில் இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா எல்லா செடிகளுமே வந்து நாங்கள் இப்போ இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம், இல்லை நாங்கள் உற்பத்தி பண்ணுறோன்னா கொஞ்சம் செடிகளை நான் பெரிய செடிகளாகவே வளர்ப்பேன். ஏன்னு கேட்டால் அது நானும் தெரிஞ்சுக்கலாம், அதுமாதிரி மற்ற கஸ்டமருக்கும் அதை பற்றி சொல்ல முடியுங்கிற பர்பஸ்க்காக அது மாதிரி வளர்க்குறது உண்டு. அதுமாதிரி வளர்த்த செடிகள் தான் அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து பலா செடி. பலா வந்து வியட்நாம் பலா. இது வியட்நாம் பலான்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1.5 வருஷத்துலேயே காய்க்கும். நம்ம தரைப்பகுதியில் நடும்போது மாடியில் நடும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் காய்க்கு அலோவ் பண்ணலாம். அதுமாதிரி வளர்ந்த செடிகள் வந்து நம்ம நர்சரியிலே கூட தோட்டத்திலே கூட காய்கள் வந்திருக்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ஆப்பிள். இந்த வாட்டர் ஆப்பிள் செடிகள் கூட பெரிய செடிகளாக வளர்க்குறோம். என்ன பர்பஸ் காரணம்னாக்க, நம்ம பழத்தோடு கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது, இது மாதிரி இந்த செடிகளை வளர்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடைக்குது. அந்த மாதிரி வளர்த்துட்டு வரோம். பார்த்தீங்கன்னா பலா செடி சொன்னோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலாவும் இருக்குது, கம்லஸ் பலாவும் இருக்குது. கம்லஸ்னால் அது வந்து பலாவில் பார்த்தீங்கன்னா அந்த பால் போன்ற அந்த பசைத்தன்மை வராது, நம்ம பழம் கட் பண்ணும்போது அந்த மாதிரி ரகமும் இருக்குது. வியட்நாம் பலா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வியட்நாம் பலா. இந்த வியட்நாம் பலா நீங்கள் இந்த கவர்லேயே வந்து க்ரோ பேக்லேயே வந்து காய் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது ஒரு 2 கிலோ வெயிட் தான் இருக்கும். அப்போ இவ்வளோ சைஸ் தான் வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு நார்மலாக ஒரு 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் வெயிட் வரும், அந்த எண்ணிக்கையை பொறுத்து. இந்த செடிகளை இப்போ காய்க்கு அலோவ் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஏன்னு கேட்டால் இது 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த தண்டை பார்த்தீங்கன்னா தெரியும், அது இது தாங்கக்கூடிய அளவுக்கு இந்த தண்டு பருமன் ஆயிடுச்சு. இனி அதை காய்க்கு அலோவ் பண்ணலாம். இந்த மாதிரி செடிகளை நம்ம மாடியில் வளர்த்தாலே இது காய்கள் பழங்கள் கிடைக்கும். ஆரம்ப நிலையில் பொதுவாக எல்லா பழமுமே பார்த்தீங்கன்னா மாவாக இருக்கட்டும், இல்லை தென்னையாகட்டும் இருக்கட்டும், பலாவாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து குறைஞ்ச எண்ணிக்கையில் தான் நமக்கு காய்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் வருஷம் ஆக ஆக தான் உங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும். ஃபஸ்ட்டில் 1-2 காய்கள் தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் பழங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இது ஆரம்ப நிலங்கிறதுனால இந்த செடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்திருக்குது. இதை அலோவ் பண்ணலாம், இதை பெருசாகலாம், பெருசாக வளர விடலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் அரசபாய். இந்த அரசபாய்ங்கிற செடிகளுடைய பழங்கள் இதேமாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும், பழங்கள் காய்கள் வந்திருக்கிறத பார்க்கலாம். இது பழமாகும் போது எல்லோ கலர் இருக்கும், நல்லா எல்லோஷாக இருக்கும். இது மாதிரி இன்னும் 4 மடங்கு பெருசாகும். அது இந்த செடியிலே நிறைய பூக்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த பூக்களும் கண்டிப்பாக பழமாகும். இதில் நிறைய பிஞ்சுகள் இருக்குது, இங்கே இந்த பக்கம் கூட நிறைய பிஞ்சுகள் இருக்குது. இது மாதிரி பழங்களோட காய்களோட கேட்குற கஸ்டமருக்கு கூட நம்ம சேல் பண்ணுறோம். இது ரெயின் ஃபாரஸ்ட் பழம். இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம் கூட நமக்கு பார்த்தீங்கன்னா சின்ன செடிகளாகவும் சேல்ஸ் பண்ணுறோம். இது நிறைய கஸ்டமர் இப்போ வாங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம் இதுவும் வந்து பிளம் வெரைட்டியை சேர்ந்தது தான். ஒரு விதை இருக்கும், அதை சுற்றி சதைப்பகுதி இருக்கும், அந்த சதைப்பகுதியை நம்ம சாப்பிடலாம். இதுலேயும் நிறைய பூக்கள் வந்திருக்குது. இந்த செடி நாளானதுனால இதுலேயும் பூக்கள் வந்திருக்குதை பார்க்கலாம். இது எல்லாமே அந்த ரெயின் ஃபாரஸ்ட் பழம் தான். இது பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் கொய்யா. இந்த ஐஸ்கிரீம் கொய்யா நம்மகிட்ட நிறைய சேல்ஸுக்கு இருக்குது, அது சின்ன செடிகளாக தான் இருக்குது. இப்போ நான் எதுக்காக இந்த பெரிய செடியை வளர்த்துட்டு வரேன்னா, இன்னும் காய் வரல, காய் வந்ததுக்கப்புறம் அதனுடைய பழங்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல முடியும், கஸ்டமருக்கு அந்த பழங்களையும் கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் பெரிய செடியாக ஒரு செடியை வளர்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுரேனியம் செடி. இது இந்த சுரேனியம் செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு இனிப்பும் கலந்துருக்கும். இதுவும் சின்ன செடியாக நிறையா இருக்குது. இது ஒரு தொட்டியில் நம்ம பெரிய செடியாக வளர்த்துட்டு வரோம். இது காய்க்கிற ஏற்கனவே பழங்கள் வந்த செடி தான், பெரிய செடி. இது பார்த்தீங்கன்னா 8 அடி வரைக்கும் ஹைட் இருக்குது. இது அடுத்து நம்ம பார்க்குறது குருமி சாம்பாங்கிற ஒரு செடி. இது வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக ஒரு ஆலமரத்தோட இலை மாதிரி திக்னஸ்ஸாக இருக்குது, நல்ல தடிமனாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கும், நிறையா காய்க்கும், நிறைய பழங்கள் காய்க்கும், கலரும் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், ரொம்ப டேஸ்டான ஒரு இது. ரெண்டாவது விட்டமின்ஸ் அதிகமான உள்ள ஒரு பழ வெரைட்டி இதுவும். இது ஒரு இலந்த செடி. இந்த இலந்தையை வந்து பழங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக வரும். நம்ம மார்க்கெட்லாம் இது கிடைக்குது, விவசாயிகள் கூட இதை பயிர் வைக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து ரொம்ப பராமரிப்பு செலவு கிடையாது, பூச்சி நோய் தாக்குதல் கிடையாது, வறட்சியை தாங்கி தண்ணி கம்மியான இடங்களில் கூட இது வளர்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து வேளாண்மை துறையில் ஒரு 1999 ஆக்சுவலாக இப்போ சாத்தாங்குளம் பகுதியில் ரொம்ப தண்ணி பற்றாக்குறை. இப்போ இருக்கிற மாதிரி அந்த இடம் அவ்வளோ செழிப்பான பகுதி கிடையாது. நான் அப்போ அங்கே வேளாண்மை துறையில் வேலை செய்தேன். அப்போது ட்ரையலுக்காக நார்த் இந்தியாவிலேருந்து இந்த செடிகளை வாங்கி வளர்த்தாங்க. ஏன்னா அதுமாதிரி மானாவரியான தண்ணி கம்மியான இடங்களில் ஒரு இது வந்து வளரக்கூடிய ஒரு செடி. பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் தண்ணி வசதி இருந்தால் நல்லா நிறைய காய்க்கும். தண்ணி இல்லைன்னா கூட அது தாங்கி தாக்கு பிடிச்சி வளரக்கூடிய ஒரு வெரைட்டி. நிறைய சடசடையாக நிறைய காய்க்கும். இந்த பாருங்கள், இந்த பிஞ்சில் எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குங்கிறது பாருங்கள், ஒரே கொத்தில் நிறைய பிஞ்சுகள் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எனக்கு சைஸ் நல்லா பெரிய சைஸாக வரும், இப்போ தான் வர ஆரம்பிக்குது. இது எல்லாமே நம்ம பெரிய கவரில் எதுக்காக வளர்க்குறோன்னா, வரவங்க இந்த காயோட கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு அந்த பராமரிக்கிற சிரமங்கள் இல்லை. அப்படியே நம்ம மாடி தோட்டத்தில் வச்சாங்கன்னா காய்களை வச்சதுலேருந்தே பறித்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம்.
இது பார்த்தீங்கன்னா முந்திரி செடி, முந்திரி செடி ஒட்டு செடி, இது மாடி தோட்டத்தில் வளர்க்க முடியும் நம்ம, அதனால் பெரிய கவரில் வளர்த்துட்டு வரோம். அது மாடி தோட்டத்தில் எளிதாக காய்க்கணும் அப்படிங்கிறதுக்காக குரோ பேக்கில் வளர்த்துட்டு வரோம். பெரிய செடிகளாக ஒரு 4 அடி 5 அடி வளர்ந்துருச்சு. இது வந்து கறிப்பலா செடி. இந்த கறிப்பலாங்கிறது உங்களுக்கு வந்து கேரளாவிலாம் பார்த்தீங்கன்னா மட்டன் சமையல் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. நம்ம மட்டன் சமைக்கும் போது எப்படி ஸ்பைசஸ் கலந்துக்கிறோமோ அதே மாதிரி சமைச்சோன்னாக்க ஒரு மட்டன் மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டும், அந்த மணம் எல்லாமே அதே மாதிரி வரும். மற்ற காய்கறிகள் சமைக்கும் போது அந்த மசாலா யூஸ் பண்ணால் கூட அந்த டேஸ்ட் வராது. இது ஒரு சாப்பிடும்போது ஒரு மட்டன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதுமாதிரி ஒரு பலாப்பழம், பலா ஃபேமிலி தான். அதுமாதிரி வீட்டுக்கு முன்னாடி வச்சாலும் இந்த மரங்கள் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது வந்து வாட்டர் ஆப்பிள் செடி. இது பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள், இது ரெட்டு, இந்த பார்த்தீங்கன்னா க்ரீனாக வந்து ரெட்டாக மாற ஆரம்பிக்குது. இது நிறைய கொத்து கொத்தாக காய்க்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு தாய்லாந்து வெரைட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கொய்யா. ஸ்ட்ராபெரி இது ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த ஒரு கொய்யால மாதிரியே இருக்காது, ஆனால் வந்து கொய்யா ஃபேமிலி தான் இது. ஒரு புளிப்பு இனிப்பும் கலந்துருக்கும். அதுமாதிரி நெல்லி, நம்ம அறநெல்லி, சாதாரண அறநெல்லி தான். இதுவும் மாடி தோட்டத்தில் வளர்க்கலாம், அதுக்காக தான் நம்ம பெரிய கவரில் வளர்க்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா விளிம்பி. விளிம்பிங்கிறது இது வந்து ரொம்ப புளிப்பு தன்மையோட ஒரு நெல்லி வெரைட்டி தான். அந்த முதல்ல பார்த்தோம் இல்லையா, அதுமாதிரி நெல்லி வெரைட்டி. ஆனால் இப்போ ரொம்ப புளிப்பு தன்மையாக இருக்கும், ஒரு நெல்லி வெரைட்டியோட அதிகமான புளிப்பு தன்மையாக இருக்கும். ஊறுகாய்க்கு ரொம்ப ஏற்றது, ஊறுகாய் போடுறதுக்கு ரொம்ப ஏற்றது. ஒரு விட்டமின் சி அதிகமாக கண்டென்ட் உள்ள ஒரு செடி. இதுவும் இந்த வாட்டர் ஆப்பிள் தான். இந்த வாட்டர் ஆப்பிள்ல இதில் சில செடிகளில் பழங்கள் வர வர நாங்கள் சேல்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வர பழம் இருந்தால் தான் கஸ்டமர் வாங்குறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா இது க்ரீன். இந்த மாதிரி பழங்கள் இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக அதை வாங்குறாங்க, அதனால தான் பெரிய செடிகளாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரெட்டும் இருக்குது, க்ரீனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரெட்டு, எங்களுக்கு அந்த இலையை பார்க்கும்போது தெரியும். அந்த இலையோட அமைப்பு வச்சு நாங்கள் அந்த கலரை பிரித்து சொல்கிறோம்.